அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான மூலிகை சென்னாயிருவி. சென்னாயிருவி இயற்கையிலேயே மகாலட்சுமி தன்மை கொண்டது, மிக அபரிதமான ஆற்றல் கொண்டது. யோக நிலை மற்றும் சித்த நிலை அறிந்தவர்கள் இந்த சென்னாயினுடைய பயன்களை அதிகமாக உணர்ந்திருப்பார்கள். மேலும் இது அறிவியல் பூர்வமாக பார்த்தால் கூட மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது தான். இந்த சென்னாயினுடைய இலை அதிகப்படியான கால்சியம் தன்மை கொண்டது. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய விதைகள் வந்து மிக அற்புதமான வேலை செய்யக்கூடியது. இந்த விதைகளில் முற்கள் இருக்கும். இந்த முற்களை நாம் நீக்கிவிட்டு அரிசியைப் போல செய்து அதில் அரிசி சிறு அரிசி போல இருக்கும், அதாவது மூங்கில் அரிசி போன்று இருக்கும். அந்த அரிசியை நாம் எடுத்து கொதிக்க வைத்து சமைத்து நாம் சாப்பிடும் பொழுது உடலுக்கு அநேக பலம் கொடுக்கக்கூடியது. இரகசிய பலங்களெல்லாம் இந்த நாயுரினுடைய விதையில் இருக்கிறது. நீண்ட நேர தியானத்திற்கு இதை பயன்படுத்துவார்கள். அதிகமாக யோகிகள் தான் இதை பயன்படுத்துவார்கள். இந்த விதைகளை நாம் கஞ்சியாக்கி சாப்பிட்டு விட்டால் அது எப்பொழுதும் பசியே எடுக்காது, ஆனால் பலம் இருக்கும். கிட்டத்தட்ட 48 நாட்கள், 20 நாட்கள், 10 நாட்கள் என்று யோகிகள் குகைக்குள் தியான நிலைக்கு செல்லும் பொழுது மலஜலம் இருக்கக்கூடாது, அதற்காக இந்த விதைகளை யோகிகள் பயன்படுத்துகிறார்கள். இது டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய சோதனை முறையில் இதை செய்து பார்த்தாலும் இது சரியாகத்தான் இருக்கிறது. அதாவது இதை சாப்பிட்டவுடன் பலம், எந்த ஒரு பலவீனமும் இதை ஏற்படுவதில்லை. ஆனால் நம்முடைய பசி தூண்டல், எப்பொழுதும் பசியை எடுப்பதில்லை, எதையும் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை. அந்த அளவிற்கு இது ஒரு சிறப்பான மூலிகை. இறைவனுடைய படைப்பில் பல்லாயிரக்கணக்கான மூலிகைகள், பல்லாயிரக்கணக்கான விஷயங்களை தன்னுள் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த சென்னாயினுடைய விதையும் இப்படித்தான் அதிசயங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. இதில் அப்படி என்ன பொருள்கள் இருக்கிறது என்றால், இதில் அடங்கியிருப்பது, இந்த விதையில் 22% புரதம் இருக்கிறது, 4% கொழுப்பு இருக்கிறது, 56% மாவு பொருள் இருக்கிறது, 1% நார் சத்து இருக்கிறது, கால்சியம், பாஸ்பரஸு, இரும்பு சத்து, அதாவது ஒரு மனிதனுடைய முழு ஆரோக்கியத்துக்கு தேவையான முக்கியமான பொருள்கள் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்துக்கள் போன்றதுதான். இவை அனைத்தும் இந்த சென்னாயிருவியினுடைய விதைகளிலோ செடிகளிலோ அபரீதமாக காணப்படுகிறது. அதுதான் இதற்கான முக்கியமான விஷயம். அந்த வகையில் இந்த சென்னாயிருவியினுடைய விதையானது யோகிகள், தபசிகள் இதை அதிகமாக பயன்படுத்துவார்கள். இதை சாதாரண ஆட்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை, ஆனால் சோதனைக்கு செய்து பார்க்கலாம். செய்து பார்க்கும்போது இது சரியாகத்தான் வேலை செய்கிறது. இந்த திரும்பவும் பசி தூண்டல் வேண்டும் என்று நாம் எண்ணினால், சாதாரணமாக சீரகத்தை கொதிக்க வைத்து குடித்தாலே திரும்பவும் பழைய நிலைக்கு, பசி தூண்டலிலிருந்து வெளியே வந்துவிட முடியும். அப்படிப்பட்டது இலைகளை பொறுத்தவரையில் இலையும் அதே போல தனித்தன்மை கொண்டது என்றால், அந்த இலைகளை நாம் நன்றாக மென்று, ஒரு 5 நிமிடம் மென்று துப்பிவிட்டு கண்ணாடிகளை, அதாவது கடுமையான சக்தி வாய்ந்த கண்ணாடிகள், டெஸ்ட் டியூப்களை நாம் பல்லால் கடித்து மெல்லும் பொழுது கூட நம்முடைய வாயில் எந்தவித இடையூறுகளையும் செய்வதில்லை. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இது சென்னாயிருவிக்கென்று ஒரு தனித்திறமை. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேர்களானது மிக அபரீதமான சக்தி கொண்டது. இதனுடைய வேர்களை நாம் பல் துலக்கும் பொழுது நமக்கு, அதாவது முகப்பொலிவு, தேஜஸானது அற்புதமாக கூடும். இப்படி பல வகையான அற்புதங்கள் கொண்டது இந்த சென்னாயிருவி. இது ஒரு ராஜ மூலிகை. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மூலிகைகளை, அதாவது அதனுடைய வேர்களை காப்பு கட்டி பறித்து நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம். இது சித்த ரகசியம். இதை சோதனை செய்து பார்த்தாலும் அது சரியாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மூலிகைகளை நீங்களும் பயன்படுத்தலாம். மேலும் இதை பணாகர்சனத்திற்கு, தேவவசியத்திற்கு, இப்படி என்று பல விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால்
சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன். பராபரமே நன்றி.